ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்கு எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான அதுவும் எஃபெக்டிவான பூஜா ரூம் கிராஃப்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் பீஸ் ஈக்குவல் சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது எய்தர் ஸ்கொயராகவும் இருக்கலாம் இல்லை ரெக்டாங்கிளாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம ஈக்குவல் பீசஸ் எடுத்தாச்சு. இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு அதை நல்லா நம்ம ஈக்குவல் ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணும் பொழுது ஈக்குவல் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஈக்குவல் பீசஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படியும் வந்து ஒரு 8 நமக்கு தேவைப்படும், ஓகேவா? ஸோ 8+8 நமக்கு டோட்டலாக 16 பீசஸ் அந்த மாதிரி தேவைப்படும். அதை கட் பண்ணி வச்சுட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 16 பீசஸையும் 2-2 பீசஸாக ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் நம்ம ஒட்டிடணும். ஸோ ஃபெவிபாண்ட் அப்படின்னு வரும்போது ரெண்டு பக்கத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒட்டும். அதனால் அதை கவனம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒட்டிட்டேன், இப்போ செகண்ட் பீசஸையும் ஒட்டுறேன், அதாவது அடுத்த 4 பீசஸ் ஒட்டுறேன். ஸோ டோட்டலாக ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயருக்கு நமக்கு 8 பீசஸ் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ 4 பக்கமும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறத ஒட்டிடுங்க. ஒட்டினீங்கன்னா நமக்கு அழகாக இப்படி கிடைக்கும். இதே மாதிரி இன்னொன்றையும் நான் ஒட்டிடுறேன். ஸோ ரெண்டுமே இப்போ நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதை டெக்கரேட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த மாதிரி மரூன் கலர் இல்லை ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். வாட்டர் கலர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது போஸ்டர் கலர்ஸ் இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் பெயிண்ட் அடித்து இதை காய வச்சுட்டேன். அடுத்து இதோட கார்னரில், அதாவது இந்த ரெக்டாங்குலர் கார்னரில் ஃபுல்லாக நம்ம ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறோம். ஸோ 4 சைட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணிக்கு ஜரி இருக்கும் இல்லையா, இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஜரிகை வந்து நம்ம கடையில் வாங்கினீங்கன்னா 1 மீட்டர் போல் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜரியை வந்து எடுத்து இதில் வந்து அதாவது ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு 4 பக்கத்துலேயும் நம்ம வந்து ஒட்டிடுறோம். இப்படி ஒட்டுறதுனால இது வந்து ஒரு டெக்கரேஷன் வந்து நம்ம பண்ண மாதிரி அழகாக இருக்கும். அந்த கார்ட்போர்டினுடைய அந்த அன்இவன்னஸ் இருக்கு இல்லையா, அது தெரியாது, அதை நம்ம மறைக்க முடியும். ஸோ 4 பக்கமும் இந்த ஜரியை வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டிடுறோம். மோஸ்ட்லி இது பிளவுஸ் பேட்ச் ஒர்க்கு கிடைக்கிற ஜரி. ஸோ இதை வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு 30 ரூபாயில் வந்து கிடைக்கும். இதை வாங்கி இந்த மாதிரி 4 கார்னர்லையும் ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா இதில் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி 5.1 வரிசையில் முடிகிற மாதிரி ஒரு கம்பி கோலம், இல்லை உங்களுக்கு எந்த கோலம் பிடிக்குதோ அதை நம்ம போட்டுடலாம். இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு கோலத்தை இதில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த கோலம் ரொம்ப ஈஸியோ நீங்கள் அதுவே வந்து அழகாக இதில் வரைஞ்சிடலாம். எப்போவுமே வந்து காவி கலரில் நம்ம கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் மரூன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மரூன் கலர் இல்லாமல் வேறு என்னென்ன கலர் யூஸ் பண்ணலான்னா டார்க் க்ரீன், ராயல் ப்ளூ, வைலட், இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் கம்பி கோலம்னு வந்துட்டா அந்த காவி கலர், அந்த ப்ரௌனிஷ் இல்லைனா வந்து மரூன் ரிலேட்டட் அதாவது மஜெண்டா, இந்த கலர்ஸ்லாம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கம்பி கோலத்தை போட்டாச்சு. அடுத்து இந்த சைடில் சின்ன பார்டர்ஸ் மாதிரி வரைகிறேன். கம்பி கோலத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ட்ரா பண்ணணும். அந்த வளைவுகள்லாம் ப்ரஷ்ஷில் ஒழுங்காக நீங்கள் கொடுக்கணும். ப்ரஷ் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் டாட்ஸ் தான் வைக்கிறதுனால டாட்ஸ்க்கு எதுவான நல்ல ப்ரஷ் இல்லைன்னா அந்த டாட்ஸ் வைக்கிறதுக்கான ஏதாவது டூல்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ஈவனான டாட்ஸ் இந்த மாதிரி அழகாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தொடர்ந்து சொல்கிறேன். இதை வந்து நான் பண்ணது மனைக்காக, ஒரு அழகான மனை, அதுவும் நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கிற மாதிரி. இப்போ நவராத்திரி டைம் வர்றதுனால விளக்குகள் வைக்கிறதுக்காக இந்த மனையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மரத்திலான மனை வந்து யூஸ் பண்ணுறது வழக்கம். அது இல்லாமல் டெக்கரேஷனுக்காக சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரியே நவராத்திரிக்கு உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா, அது வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, இதெல்லாத்தையும் வச்சு கொடுக்குற ஒரு சின்ன கோஸ்டர் கூட வச்சுக்கலாமே, அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அழகாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு டைமே ஆகாது, கடகடன் முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கான ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டு விளக்குகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விளக்குகளை இது மேலே வச்சு நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி சின்ன சின்ன அகல் விளக்குகள் இருக்கு இல்லையா, அதை கூட இது மேலே வச்சு நீங்கள் ஏற்றும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நவராத்திரி டைமில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கும் போது இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்.
ஸோ பொருட்களை இதில் வச்சுட்டு எதர் ஒரு கவரில் போட்டோ இல்லை ரப்பர் பேண்ட் வச்சோ இதை சீல் பண்ணி இல்லை சாட்டன் ரிப்பன் வச்சு சீல் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாகவும் இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி பண்ண இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.